அக்கா தங்கச்சிங்க சந்திரிகா ஹரிதா வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த ஊருக்கு திடீர்னு பயங்கரமான வறட்சி வந்ததுனால அங்க யாருக்கும் சாப்பிடவும் எதுவும் கிடைக்கல குடிக்க தண்ணி கூட அவங்களுக்கு சுத்தமா கிடைக்கல அதனால நிறைய பேர் அந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க ஆனா அங்கேயே பிறந்து வளர்ந்த சந்திரிகா மட்டும் திடீர்னு நம்ம ஊருக்கு இவ்வளவு வறட்சி வருதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத கண்டே புடிச்சு தீர்வேன் அப்படின்னு அவ அத பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தா அவ அப்படி பண்ற ரிசர்ச்ல மாசத்துல நிறைய நாட்கள் அவ வேற ஊர்ல தான் தங்க வேண்டி இருந்துச்சு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தன்னுடைய தங்கச்சியை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சந்திரிகா வறட்சியில வாடிக்கிட்டு இருக்கிற அவளுடைய ஊருக்கு வந்து பார்த்தா அப்போ ஹரிதா சந்திரிகா கிட்ட சொன்னா அக்கா வர வர நம்ம ஊரோட நிலைமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எந்த கடவுளுக்கு நம்ம ஊர் மேல கோபம் வந்துச்சோ நமக்கு இந்த நிலைமையை கொடுத்திருக்காரு இன்னமும் நம்ம இங்கேயே இருந்தா நம்ம உயிர் கூட மிச்ச இருக்காதுக்கா நம்ம கூட வேற எங்கயாவது போய்டலாம்க்கா அதுக்கு சந்திரிகா சொன்னா பாரு தங்கச்சி நிஜமாவே நம்ம ஊருக்கு இப்படி வறட்சி வரதுக்கு காரணம் எந்த கடவுளோ சாபமோ கிடையாது இதெல்லாம் அந்த மினிஸ்டர் சூரியா செஞ்ச வேலைதான் வேணும்னே நம்ம ஊரை வறட்சி ஊரா மாத்திட்டு நம்ம எல்லாரையும் இந்த ஊரை விட்டு காலி பண்ண வைக்கிறதுதான் அவரோட யோசனையே அப்புறம் நான் இவ்வளவு நாளா செஞ்ச பரிசோதனையில எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது ஹரிதா ரொம்ப ஆச்சரியமா என்னக்கா நீ சொல்ற நிஜமாவே இந்த வறட்சிக்கு காரணம் அந்த மினிஸ்டரா ஆனா நம்ம இந்த ஊரை காலி செஞ்சா அவருக்கு என்ன கிடைக்கும் நம்ம ஊர் ஜனங்களோட ஓட்டு எல்லாமே போயிடும் அது அவருக்கு நஷ்டம் தானே அப்போ சந்திரிகா ஹம் ஏ பைத்தியக்கார தங்கச்சி இன்னும் நீ எந்த காலத்துல இருக்க நம்ம ஊர் இருக்கிற இந்த பூமியில தங்கம் நிறையவே இருக்கான் அது எல்லாத்தையுமே அவரோட சொந்தமாக்கிக்கிட்டா இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஓட்டு போடுறவங்களை அவர் வாங்க முடியும் அதுக்குதான் இத வறண்ட இடம்னு அறிவிச்சு இந்த ஊரை அவருக்கு சொந்தமாக்கிக்கிட்டு அவரு மைனிங்க ஆரம்பிக்க போறாரு அதுக்குதான் இந்த ஊரு கொஞ்சம் கொஞ்சமா இப்படி காலியானாலும் அவரு எந்த ஒரு பாவபட்சமும் பார்க்கவே இல்ல உனக்கு இவ்ளோ விஷயம் தெரிஞ்சிருக்கல நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த மினிஸ்டர் மேல போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுக்கலாம் நம்மளோட வாழ்க்கைய நம்மளே சரிபடுத்திக்கலாம்க்கா அப்படின்னு ரொம்ப கோவமா சொன்னான் அப்போ அக்கா சந்திரிகா பாரு தங்கச்சி அவரு மினிஸ்டர் அவர்கிட்ட போலீஸ் கேஸ்னு போனா அவர்கிட்ட ஒண்ணுமே வேலைக்காகாது அப்புறம் எப்படிக்கா அவரோட சுயநலத்துக்காக இந்த ஊரு நாசமாதான் ஆகணுமா அப்படின்னு ஹரிதா கேட்டப்போ சந்திரிகா இப்படி சொன்னா சும்மா எப்படி விடுறது தங்கச்சி அப்புறம் நான் இந்த கெட்டவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஊர்ல சோதனை செஞ்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கும்போது வழியில ஒரு பெரிய முனிவரை பார்த்த அவர்கிட்ட நிறைய மகிமைகள் இருக்கு அவரு எனக்கு கொஞ்சம் மந்திர தண்ணிய கொடுத்தாரு அந்த தண்ணியோட உதவியால நம்ம ஊரை நம்மளே காப்பாத்திக்கலாம் அவரே ஒரு கடவுள் மாதிரி இருக்கிறாரு எப்பவுமே ஹிமாலயால தான் இருப்பாராம் நம்ம அதிர்ஷ்டம் நல்லா இருக்கவே தான் அவர் அதை கொடுத்தாரு அந்த மந்திர தண்ணிய நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அத பௌர்ணமி அன்னைக்கு என்ன செய்யறதுன்னு அவர் சொன்னாரு நாளைக்கு தான் பௌர்ணமி இல்லக்கா அடுத்த நாள் பௌர்ணமி நாள் அன்னைக்கு நைட்டு யாருக்கு தெரியாம ஊர்ல அந்த மந்திர நீரை தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா எதுவும் தெரியாத மாதிரி வந்து படுத்துட்டாங்க அடுத்த நாள் காலையில எழுந்துச்சு பார்த்தா வறட்சியில வாடிக்கிட்டு இருந்த அந்த ஊரே தங்க ஊரா மாறி இருந்துச்சு அந்த நிலம் மரம் வீடு எல்லாமே தங்கமா மாறிடுச்சு அத பார்த்து ஊஜனங்க எல்லாருமே என்னடா இது அப்படின்னு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா போக போக அவங்களுக்கு அது பழகி போச்சு இப்ப அந்த ஊர்ல வறட்சி எதுவுமே இல்ல அந்த ஊஜனங்க எல்லாருமே பணக்காரங்களா மாறிட்டாங்க அவங்க போடுற செருப்பும் தங்கம் தான் அவங்க படுத்து தூங்குற படுக்கையும் தங்கத்துலதான் செஞ்சிருந்துச்சு அந்த தங்க படுக்கையில சந்தோஷமா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஹரிதா அக்கா நிஜமாவே இந்த மந்திர தண்ணி தான் நம்ம ஊரை இப்படி தங்க ஊரா மாத்திருச்சு உன்னோட அடுத்த பிளான் என்னக்கா இப்போ நம்ம தங்க ஊரை பத்தி சோசியல் மீடியால போட்டோ வீடியோன்னு போட்டு அதை வைரலாக்கி எங்க பாரு நம்ம தங்க ஊரை பத்தி பேசுற மாதிரி செஞ்சிட்டோம்னா இந்த உலகத்தோட பார்வை நம்ம ஊர் மேல பட்டுச்சுன்னா அப்புறம் அந்த மினிஸ்டரால நம்ம ஊரை எதுவும் செய்ய முடியாது அப்புறம் இந்த உலகமே நமக்கு சப்போர்ட்டா இருக்கும் சூப்பர் ஐடியாக்கா அப்போ இந்த மினிஸ்டர் தேல் கடிச்ச திருட மாதிரி முழிச்சுக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொன்னா அவங்க சொன்ன மாதிரி அந்த ஊரோட அழக அவங்க வீடியோஸா போட்டோவா எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணதுல அந்த ஊரே இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இப்ப அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸா அனௌன்ஸ் பண்ணாங்க அதனால அக்க பக்கத்துல இருக்கிற கடைகள் வியாபாரங்கள் எல்லாமே நல்லபடியாவே வளர்ந்துச்சு இப்படி அந்த மினிஸ்டர் போட்டிருந்த பிளான் எல்லாம் ஃபிளாப் ஆச்சு அக்கா தங்கச்சி போட்ட பிளான் இப்போ சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆச்சு
கிராமத்து அக்கா ஃபாரின் தங்கச்சி. சங்கரம் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. அவரு மிடில் கிளாஸ் அப்படிங்கிறதுனால ரெண்டு பொண்ணுங்களை படிக்க வைக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நாள் அவருடைய பொண்டாட்டி வந்து, எதுக்குங்க நீங்க இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க சம்பாத்தியத்துல உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் செய்யணும். நம்ம சந்திரிகா ஹரிதாவோட ஸ்கூல் படிப்பு காலேஜ் படிப்பெல்லாம் எப்படி படிக்க வைக்க போறோம் தானே? யோசிக்காம வேற என்னமா செய்யறது? தலைக்கு மேல அவ்வளோ கஷ்டம் இருக்கு. எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் ஒரே ஆள் சம்பாத்தியத்துல நம்ம குடும்பத்தை எப்படி நடத்த போறேன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு ரொம்பவும் சோகமா. அதுக்கு அவருடைய பொண்டாட்டி, பாருங்க நான் ஒரு யோசனை சொல்றேன், அதே மாதிரி செய்யுங்க, நமக்கு கொஞ்சமாவது கஷ்டம் குறையும். அதை கேட்டு அப்படி என்ன ஐடியா சொல்ல போறோம் அப்படின்னு ரொம்ப கவனமா கேட்டப்போ பொண்டாட்டி சொன்னாங்க, பாருங்க நம்ம பெரிய பொண்ணு சந்திரிகா ரொம்ப புத்திசாலி, அதனால அவ எப்படி வேணும்னாலும் வாழ்ந்துப்பா. ஆனா சின்னவ ஹரிதா கொஞ்சம் கஷ்டம், அதனால அவ ஒருத்திய மட்டும் நம்ம படிக்க வைக்கலாம். பெரியவளோட படிப்பை நிறுத்திட்டு வீட்டு வேலைங்களை கத்து கொடுக்கலாம். என்னைக்கா இருந்தாலும் பொம்பளை பிள்ளைய மாமியார் வீட்டுக்கு தானே அனுப்பி வைக்கணும். அப்படி செய்யறது சரியில்லை, பாவம் அவளோட வாழ்க்கையை நாசமாக்குறது பாவம் இல்லையா? அதெல்லாம் எதுவும் ஆகாதுங்க, என் பேச்சு கேட்டு இப்போதைக்கு இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி புருஷனை கன்வின்ஸ் பண்ணி பெரியவளை படிக்கிறத விட்டு நிப்பாட்டிட்டு அவளை வீட்டு வேலையை கத்துக்க சொன்னாங்க. சின்னவ ஹரிதாவை மட்டும் அவங்க நல்லபடியா படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே வருஷங்களும் நகர்ந்துச்சு. ரெண்டு பொண்ணுங்களும் பெரியவங்களானாங்க. பெரியவ சந்திரிகா படிப்பு எதுவும் இல்லாம வீட்லயே அந்த கிராமத்திலேயே இருந்துகிட்டு அப்பா அம்மாவுக்கு எல்லா வேலைகளையும் உதவி செஞ்சுக்கிட்டு நல்லபடியா அவங்கள பாக்குறதே வேலையா வச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா சின்னவ ஹரிதா ஸ்கூல்ல எப்படி படிச்சாலோ என்னவோ காலேஜ்ல சேர்ந்தப்போ அவ நல்லாவே படிக்க ஆரம்பிச்சு இப்போ ஃபாரின்ல போய் அவ படிச்சுக்கிட்டு இருந்தா. வாழ்க்கையில இவ்வளவு மாற்றம் வந்தாலும் சங்கரோட வாழ்க்கையில மட்டும் எந்த ஒரு மாற்றமும் வரவே இல்லை. ஆனா பெரியவ சந்திரிகா அப்பா அம்மாவை எந்த அளவுக்கு நல்லபடியா பாத்துப்பானா, அவங்க அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பேருக்கும் இந்த கஷ்டங்கள் எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லபடியா பாத்துப்பா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சின்னவ ஹரிதா ஃபாரின்ல இருந்து ஊருக்கு வரப்போறா அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே சந்திரிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்ப அதை பார்த்து அவளுடைய அம்மா, என்ன சந்திரிகா என்னைக்கும் இல்லாத அளவுக்கு கட்ட அவுத்து விட்ட கண்ணுக்குட்டி மாதிரி எகிரி எகிரி குதிச்சுக்கிட்டு சந்தோஷமா போற, என்ன விஷயம்? அட என்னமா நீங்க இப்படி கேக்குறீங்க? தங்கச்சி ஹரிதா படிப்பு முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வர, அவ நம்ம வீட்டுக்கு வரா, அப்ப சந்தோஷம் இல்லாம வேற என்ன இருக்கும்? சின்ன வயசுல எப்பவோ நாங்க வீட்டுல சுத்திக்கிட்டு இருந்தோம், அப்புறம் மறுபடியும் இப்பதானே அவ நம்ம வீட்டுக்கு வரா அப்படின்னு சொன்னப்போ அம்மா இப்படி சொன்னாங்க, உன் விஷயத்துல நாங்க அப்படி முடிவெடுத்திருக்க கூடாதோ என்னவோமா, தங்கச்சிய படிக்க வச்ச மாதிரி உன்னையும் கஷ்டப்பட்டு எப்படியாவது படிக்க வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஐயோ அம்மா, மறுபடியும் அதெல்லாம் எதுக்குமா இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்போதைக்கு அதுதான் சரியான முடிவுன்னு நினைச்சீங்க, அதனால அப்படி ஆயிடுச்சு. இப்ப என்ன கஷ்டம் சொல்லுங்க? இப்ப ஃபாரினுக்கு போக சொன்னா நான் போக மாட்டேன்னா என்ன? என் தங்கச்சி என்ன கூட்டிட்டு போய் ஃபாரின் முழுக்க சுத்தி காட்டுவா, நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ரொம்ப பெருமையா சொன்னா. இந்த மாதிரி தங்கச்சிக்காக ரொம்ப ஆசைய காத்துக்கிட்டு இருந்தா சந்திரிகா. அதுக்கப்புறமா ஒரு நாள் ஹரிதாவும் ஊருக்கு வந்தா. ஆனா சந்திரிகா நினைச்சதுக்கு எதிர்மாறா இருந்தா. எப்ப பார்த்தாலும் சந்திரிகாவ அவ திட்டிக்கிட்டே தான் இருப்பா. ஒரு நாள் சந்திரிகா அவளுடைய துணியை துவச்சப்போ ஹரிதா சொன்னா, அக்கா உனக்கு எங்கேயாவது கொஞ்சம்னா பிரைன் இருக்கா? அது எவ்வளவு காஸ்ட்லியான டிரெஸ்ன்னு உனக்கு தெரியுமா? அது என்ன இங்க சந்தையில கிடைக்கிற சீப்பான டிரெஸ்ன்னு நினைச்சியா என்ன? இல்ல நீ போடுற மாதிரி டர்ட்டி டிரெஸ்ஸஸ்னு நினைச்சியா? சீ அப்படின்னு சந்திரிகாவ வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டினா. ஆனா சந்திரிகா நம்ம தங்கச்சி தானே அப்படின்னு பொறுத்து போய் அமைதியா அங்கிருந்து போயிட்டா. இது இப்படி இருக்கும்போது சின்ன பொண்ணு ஃபாரின்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் அப்பா ஹரிதா கிட்ட இப்படி சொன்னாரு, பாருமா ஹரிதா, நீ ஃபாரின்ல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கிற, இனிமே இங்கேயே இருந்து வேலை தேடிக்கிறேன்னு சொல்ற, அது நல்லாதான் இருக்கு. ஆனா அதுவரை வீட்டு வேலையில அம்மாவுக்கும் அக்காவுக்கும் உதவி செய்யலாம்ல. நீ என்ன வேலை செஞ்சாலும் ஒரு நாள் மாமியார் வீட்டுக்கு மருமகளா தானே போகணும். நீ அக்காவை பார்த்து கத்துக்கோ, வீட்டு வேலைங்களை அவ எப்படி சுத்தமா செய்யறான்னு. அவளோட புத்திசாலித்தனத்தினால வீட்டை எவ்வளவு நல்லா வச்சிருக்கா பாரு. எல்லா பொம்பளை பசங்களுக்கும் ரோல் மாடல் அப்படின்னா அது உன்னோட அக்கா தான் அப்படின்னு சந்திரிகாவை பத்தி அப்பா பெருமையா சொன்னப்போ அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஆனா அந்த கோவத்தை அப்பா கிட்ட காட்டிக்காம மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டா, என்ன ஃபாரினுக்கு போயிட்டு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்த நானு இந்த கிராமத்து அக்கா கிட்ட வீட்டு வேலைங்களை கத்துக்கணுமா? அவளுக்கு வீட்டை நல்லா பாத்துக்கிறது தவிர வெளி உலகத்தை பத்தி என்ன தெரியும்?
வர வர அம்மா அப்பாவுக்கு அவ மேலதான் பாசம் அதிகமாகிட்டு இருக்கு. எல்லா விஷயத்திலயும் என்ன அக்காவை பார்த்து கத்துக்கோ அக்காவை பார்த்து கத்துக்கோ அப்படின்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியாவது அவ தொல்லைய நான் ஒழிச்சு கட்டியே ஆகணும் அப்படின்னு யோசிச்சு அன்னையில இருந்து சந்திரிகா கூட ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு ஒரு நாள் வீட்ல அப்பா அம்மா இல்லாத நேரமா பார்த்து சந்திரிகா ஒரு இடத்துல நடக்கும்போது அந்த இடத்துல அவ ஷாம்ப கொட்டிட்டா. அத கவனிக்காம சந்திரிகா அந்த ஷாம்பு மேல கால் வச்சு கால் வலிக்கி தரையில விழுந்தா. விழுந்த உடனே தலையில அடிபட்டு அவ கோமாவுக்கே போயிட்டா. அத பார்த்து ஒரு சாடிஸ்ட் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தா ஹரிதா. இந்த மாதிரி தங்கச்சி நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த அக்கா சந்திரிகாவ படுத்து படுக்கையா ஆக்கிட்டா அதே ஃபாரின் தங்கச்சி.